பேச வண்டி ஆப் பண்ணியா ஆ நீ பட் பேப்பர்லாம் எடுத்துட்டு ஐயாட்ட வந்து காமி வா என்ன தம்பி இவ்வளோ ஸ்பீடாக வர இல்லை சார் ஸ்லோவாக தான் வந்தேன் எவ்வளோ ஸ்பீடில் வந்தேன் இல்லைங்க ஐயா 200ல வந்தேன் ஐயா அதுக்கு ஒரு கேஸ் போடு ஆமாம் ஆர்சி புக் இருக்கா சார் வீட்டில் இருக்கு சார் அப்படியா சரி அதுக்கு ஒரு கேஸ் போடு லைசன்ஸ் இருக்கா சார் அதுவும் வீட்டில் தான் சார் இருக்கு ஓ அப்படியா அதுக்கு ஒரு கேஸ் போடு சார் சரி அதுக்கு ஒரு கேஸ் போடு சார் உங்களை கூப்பிட்டேன் சார் ஓ அப்படியா யோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு பாரு 1300 ஆச்சுங்கய்யா 1300 கட்டிட்டு கிளம்பு சார் ரொம்ப அதிகமாக இருக்கு சார் சரி பையனை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணு 1170 ஆச்சுங்கய்யா சரி 1170 கட்டிட்டு கிளம்பு ஐயோ காசே இல்லைங்க சார் ஏய் எதுவுமே இல்லைன்ற ஃபிகரை வச்சுக்கிற ஃபிகர் கழுத்தில் நகையை வச்சுக்கிற சார் நீங்கள் மட்டும் லஞ்சம் வாங்குறத நிறுத்திட்டீங்கன்னா இந்தியாவே உருப்பிட்டும் சார் ஏய் நீ ரொம்ப தத்துவம் பேசுற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு வண்டி எடுத்துன்னு போ சார் ப்ளீஸ் சார் ஏய் போடா போடா காசு எடுத்துட்டு வாங்க வந்து போறங்க முதல்ல வா என்ன புடிச்சு வச்சுக்கிருக்க காலையில இருந்து வண்டிக்குள்ள வச்சு சுத்துறாங்க எந்த ஒரு போராயே தெரியாது பழம் கண்ணா இது உனக்கு முத படம் ஓடி வந்து உதச்சா கல்லுலாம் பறக்காது அதுக்கு மூணு படமாவது இட்டு கொடுக்கும் தெரியுமா அண்ணா உதச்சா கல்லு வேணா பறக்காம இருக்கலாம் ஆனா நான் அடிச்சா தூள் பறக்கும் Oh!
பங்காளிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஆஹா, ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடிக்கு கூட்டு வந்திருக்காங்களே, என்ன நடக்க போகுதோ? ரவுண்ட் கட்டிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? இரு யோசிப்போம்ல, வெயிட்மா. என்ன சொல்றாய் என் சொப்பல சுந்தரி? ஏண்டி என்ன திமிரு இருந்தா என்னையவே கேளப்பாயலாக்கிருப்ப? ஏண்டி என்னெல்லாம் உனக்கு பிடிக்காதா? உங்க அக்கா புத்தி தானே உனக்கு இருக்கும். சரியான போர்டு கழி குடும்பி. என் குடும்பத்தை பத்தி இன்னொரு தப்பான வார்த்தை பேசுன உன் நாக்க கட் பண்ணிடுவேன். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? தப்பா பேசுனா அவனோட பல்ல உட. இவ சொல்றது உண்மைதான் போல இருக்கு. நம்ம இவ்வளவு தூக்கல, இவதான் ஸ்கெட்ச் போட்டு நம்மள தூக்கி இருப்பாளோ. ஐயோ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? ஆஹா, எதுக்குடா இது? இல்ல மாப்ள, இவன் வேற சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருந்தானா, அம்மா கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து வந்து இவ கழுத்துல கட்டிட்டானா, அதான் ஒரு சேஃப்டியா இருக்கட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி சபாஸ்டா? டேய் அவன் ஆளு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் பாரு, நீ இருக்கே தண்ட சோறு. ஐயோ ஏதாவது பிளான் பண்ணுடா. டேய் முண்டக்கண்ணா, கருவா பயல அறிவு இருக்குதாடா உனக்கெல்லாம், குட்டி தேவதை கேக்குதா? நீ இவ்வளவு பேசுறியே, நான் எதுவுமே பேசலையே, அத ஏன்னு நீ யோசிச்சியாடா? அவன் முத்தம் கொடுத்ததுக்கு ஏன் கழுத்துல ஏண்டா கத்திய வைக்கிற? கொஞ்சம் கீழே இறக்கடா. இதுக்கப்புறமா இவனை விடக்கூடாது. நிறுத்துங்க. டேய் ஏண்டா தடுக்கற? மூணு வார்த்தைடா, அவனை கொண்டுட்டு அவனை கட்டி இருக்கேன். என்னையா சொன்ன? ஊரே வேடிக்கை பார்க்க அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், அவளை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற அறிவு இருக்காயா? இதைத்தான நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? போயா. விடுங்க மாமா, முதல்ல இதை கீழே போடுங்க, போடுங்க. மாமா நம்ம ரம்யாவும் ஆசைப்பட்டுட்டா, பேசாம அமலுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏய் ஆசைப்பட்டு உன கட்டிட்டு நம்ம திவ்யா நல்லா தானே இருக்கிறா, ரம்யாவும் நல்லா தாண்டா இருப்பா, விடு. ஆமா மாப்பிள்ள, உங்க அக்கா சொல்றது சரிதான், விட்டுருங்க. ஏய் அவனே முத்தத்தை கொடுத்து மொத்தமா கூட்டு போயிட்டானே, அப்புறையே என் கழுத்துல கத்தி வைக்கிற? போய் அவனை பண்ண முடியல, என் கழுத்துல கத்தி வைக்கிற? சகல இந்த வாரு. சகல ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மறுபடிக்கு ஏன்டா வச்சுட்டு? ஏய் திரும்பவும் முதல இருந்தா எனக்கு அகத்திய. என்ன பங்காளி அதுக்குள்ள ஏறிடுச்சா அழுறா? உங்க அத்தை பிள்ளைய கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையில நிம்மதியே போச்சுடா. மாப்பிள்ள ரொம்ப பீல் பண்ணாதீங்க, இன்னொரு பீரை போடுங்க. அதான்டா ஒண்ணும் புரியல. என்ன பங்காளி உன் மேட்ரு? வெளிய போக கூடாதுன்றா, ஃப்ரெண்ட்ஸ பார்க்க கூடாதுன்றா, இவ்வளவு ஏன் தண்ணி கூட அடிக்க விட மாட்டேன்றா பங்காளி. ஒன்னு வேலைக்கு போன்றா, இல்ல வீட்டுல துணி துவைச்சு சமைக்க சொல்றா உங்க அக்கால மாதிரியே. இதெல்லாம் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட்டா? இன்னும் நடக்கலையா? நீ தப்பிச்சடா. ஏய் என்ன அவகிட்ட இருந்து தப்பிக்க வச்சிடா பங்காளி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. என் பொண்டாட்டி எப்படி இல்ல, எங்கனாலும் போங்க என்னனாலும் பண்ணுங்க, ஆனா ராத்திரி ஆனா மட்டும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொல்லுவா. இப்போ வாயும் உயிருமா இருக்கா? ஆயுசு நூறு பங்காளி. என் பொண்டாட்டி பங்காளி, இப்ப போன்ல லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ற, நீயே கேளு. தங்கம் மாமா எங்க இருக்கீங்க?
மாமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்டா. சாப்பிடுறதுக்கு வறுத்த மீனும் கருவாட்டு குழம்பும் செஞ்சு வைமா. நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு வர்றாரு, ரெடி பண்ணி வைமா. அவரும் தண்ணி அடிக்கிறாரா மாமா? அடிக்கிறாரு, ஆனா அவர் தண்ணி அடிச்சா அவர் பொண்டாட்டி அவரை அடிக்குமா? ஐயோ பாவம், அவரையும் சாப்பிட கூப்பிட்டு வாங்க மாமா. கண்டிப்பா கூட்டிட்டு வர சொல்லும், வைக்கட்டுமா மாமா? அளவா குடிச்சிட்டு வாங்க மாமா. இப்படி ஒரு பங்காளி. ஐயோ ஐயோ, அந்த அன்னைக்கே சொன்னல போகாத போகாதன்னு, போனா மாட்டிக்குவேன்னு சொன்னல என் பேச்ச கேட்டியா? அவன் கூட சேர்ந்து குடிச்சிட்டு கூத்தடிச்சா சகல ரகலன்னு சொல்லி நீ இப்ப அனுபவி. ஹலோ பாஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க, நல்ல ஃபிகர் கிடைக்கும். ஆனா போயிடாதீங்க, போனீங்க மாட்டிக்குவீங்க.